சென்னை திருவிக்கினி நெடுஞ்சாலை ஐசோஸ் பகுதியில் இருசக்கர வாகனத்திலும் ஆட்டோகளிலும் தேவையில்லாமல் சுற்றித் திரிவதால் அவர்களை பிடித்து விசாரித்து காரணங்கள் சரியான காரணங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களை மட்டும் விடுவித்து பொய்யான காரணங்களை சொல்லி திரிகின்ற இருசக்கர வாகனம் மற்றும் ஆட்டோக்களை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்து வருகிறார் ஐசோஸ் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் கருணாகரன் அவர்கள். மேலும் அப்பகுதியில் ஒளிபெருக்கம் மூலமாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை முதல் புதன்கிழமை வரை ஊரடங்கு உத்தரவு முழுமையாக இருக்கும் என்பதால் கடைகள் எதுவும் இருக்காது. எனவே பொதுமக்கள் வெளியில் வர வேண்டாம், தயவு செய்து வீட்டினுள்ளே இருக்க வேண்டும், தனித்து இருக்க வேண்டும், தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் கொரோனா நோயுடைய வீரியம் அதிக அளவில் பரவி வருவதால் எங்கு எந்த நேரத்தில் யாரிடத்திலிருந்து வரும் என்பது தெரியாது. எனவே கொரோனா நோய் பரவலை தடுக்க வேண்டும் என்றால் அதை ஒழிக்க வேண்டும் என்றால் பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு முழுவதும் வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். எனவே பொதுமக்கள் தயவு செய்து தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்தார். மேலும் இந்த ஐசோஸ் பகுதியில் தேவையில்லாமல் இருசக்கர வாகனத்தை திரிந்தவர்களும் மற்றும் தேவையில்லாத காரணங்களுக்கு ஆட்டோக்கள் சுட்டி திரிந்ததால் அவைகளை பிடித்து விசாரித்து வழக்கு பதிவு செய்து வருகின்றார். மேலும் அப்பகுதியில் இருக்கக்கூடிய உதவி ஆய்வாளர்கள் காவலர்களுக்கு ஆம்புலன்ஸ் தண்ணி வண்டி போன்ற இருப்பவர்கள் மட்டும் அவர்களை மட்டும் விடுவித்து மற்ற வாகனங்கள் தேவையில்லாமல் வந்தால் அவர்களை பிடித்து விசாரித்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார். மேலும் இந்த ஐசோஸ் பகுதியில் எந்த ஒரு அசம்பாதம் ஏற்படாத வகையிலும் மேலும் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வராதவர்களுக்கும் அவர்களுக்கு அவ்வப்போது தொடர்ந்து ஒளிபெருக்கு மூலியமாகவும் நேரடியாகவும் அவர் அறிவுரைகளை வழங்கி எச்சரிக்கையும் விடுத்து வருகின்றார். சென்னையிலிருந்து செய்தியாளர் முகமது சுலைமான். இது போன்ற முக்கிய வீடியோக்களை யூடியூப் சேனல் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளவும் எங்கள் 15 Top News சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உண்மை செய்திகள் உடனுக்குடன்.